வாவ், ஃபைனலாக நம்ம எல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஹாக்காய் சீரிஸோட ட்ரெய்லர் இப்போ மார்வல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க போதே தெரியுது சீரீஸ் எவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும்னு. சீரீஸ் நவம்பர் 24 அன்றைக்கி ஏர் ஆக இருக்குது. இப்போது இந்த ட்ரெய்லர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் கிளின்ட் அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிளின்ட் அவரோட ஃபேமிலியை எவ்வளோ மிஸ் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போதான் கிளின் நியூஸ்ல ஒரு விஷயத்த பாக்குறாரு. யாரோ பாத்தீங்கன்னா ரோனின் காஸ்டியூமை போட்டுட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கிளின்ட் அவரோட ஃபேமிலியை திருப்பி ஊருக்கே அனுப்பிடுறாரு. நான் வந்து உங்களை கிறிஸ்மஸ் அன்னைக்கு மீட் பண்றேன்னு சொல்றாரு. இப்போ இந்த ரோனினா மாஸ்க் போட்டுக்க பர்சன் யாருன்னு அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க நோக்கி போறாரு. இப்போ ரோனினா மாஸ்க் போட்டுற பர்சனை நம்ம கிளின் புடிச்சிட்டாரு. அது வேற யாரும் இல்ல, ஃபியூச்சர் ஹாக்காய் கேட் புஷப் தான். ஃபைனலாக இத்தனை வருஷம் கழிச்சு கிளின்ட் அவரோட சிஷ்ய புள்ள கேட் புஷப்பை மீட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளின்ட் ரோனினா மாறப்போது என்னென்ன விஷயம் பண்ணார் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். அவஞ்சர்ஸ் என் கேமில் பார்த்தீங்கன்னா அவர் ரோனினா மாறினதை தான் காட்டுவாங்க. ஆனால் அந்த 4 இயர்ஸ் கேப்பில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். அதாவது ரோனினா இருக்க போது பார்த்தீங்கன்னா கிளின்ட் நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன் கூட தான் பேட்டில் பண்ணியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய எனிமீஸ்லாம் ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ரிவெஞ்சுக்காக கிளின்ட் பார்டன் நோக்கி வராங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கேட் புஷப் வந்து ரோனின் மாதிரி மாஸ்க் போட்டு சில வேலைலாம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் நிறைய எனிமீஸ்லாம் ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது டோட்டலாகவே ஒரு ஹிட் அண்ட் ரன் சீரீஸ் மாதிரி எதிர்பார்க்கலாம். அதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நிறைய குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்லாம் வராங்க. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளின்ட் பார்டன் சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கேட் புஷப் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 2 கேரக்டர்ஸை மட்டும்தான் மெயினாக இந்த சீரீஸ் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ எக்கோவை பற்றி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கதாகவும் இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. எக்கோ யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்காயோட மாஸ்டர். அவங்களுக்கும் ஒரு சீரீஸ் வரதா இப்போ டிஸ்னி ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அவங்கள பற்றி நிறைய இன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரிஜினலாக என்ன பார்த்தோம்னா நட்டாஷாவோட சிஸ்டர் எலினா தான் நம்ம ஹாக்காயை மர்டர் பண்ண வருவாங்க. அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பார்த்தோம். ஆனால் இந்த சீரீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே தான் நம்ம எல்லாருக்குமே பெரிய ஷாக். அதாவது எலினாவை பற்றி எந்த விஷயமும் இன்னும் டீஸ் பண்ணவே இல்லை. மேபி அப்கமிங் ட்ரெய்லரில் அவங்கள பற்றி நம்ம பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லைனா பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம ஹாக்காயை இப்போ மர்டர் பண்ணுறதுக்காக தொடர்த்துறாங்க. அதில் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம எலினா கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ தண்டர் போல் டீமை பற்றி நிறைய இன்ஸும் இந்த சீரீஸ் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக இந்த சீரீஸை பார்க்கணும். இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹாக்காய்க்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய ரெகனைசேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரிஜினல் 6 அவெஞ்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் ரேட்டட் கேரக்டர்னா நம்ம ஹாக்காய் தான் சொல்லணும். ஃபைனலாக அவர் டிசர்வ் பண்ண சீரீஸ் அவருக்கு. இப்போ ரோனினை பார்த்தீங்கன்னா கேட் புஷப்போட பிளேஸில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதுலேருந்தே தெரியுது ரோனின் வந்து பீப்புளுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் கூட பேட்டில் பண்ணி நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை அவர் காப்பாற்றிட்டு வந்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா ரோனின் மேலே நிறைய பேர் இன்ஸ்பயர் எடுத்திருக்காங்க. அவரோட நம்பர் 1 ஃபேன்னா நம்ம கேட் புஷப் தான் தெரியும். இதுக்கப்புறம் கூட கனெக்ட் ஆகிறாரு. இதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மூவில நம்ம டேர்டெவில்ல பாக்குறதுக்கான சான்சஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரை பார்க்க போதே தெரியுது இந்த சீரீஸ் எவ்வளோ ஒரு ஃபன்னாக இருக்கும்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக மார்வல் வந்து அவங்க கிறிஸ்மஸ்க்கான சீரீஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு பர்ஃபெக்ட் இயர் எண்டை இதோட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சீரீஸுக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற சீரீஸ் மாதிரி நம்ம 6 எபிசோட எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெய்லரை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன்.